Hello friends, welcome back to our YouTube channel Sandy's Things. In this video, we are going to see a different content. What is it? We are going to go to our recent friends in Kolli. That's why we are going to see in this video. First, we are going to go to the bus. Then, we are going to go to our friend's bike. Then, we are going to go to Kolli. If you look at it, that's why we are going to go to Kolli. We are going to go to the 70 hairpin bends. ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம வந்து பஸ்ல போனோம்னா அந்த அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ண முடியாது அப்படிங்கறதால நம்ம நாமக்கல் வரையும் பஸ்ல வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட பைக் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து அந்த நேச்சரை ரசிக்கிறதுக்காக நம்ம ஓவர் பெண்டா வந்து ஏற ஆரம்பிச்சிட்டோம். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதுவும் பைக்ல நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஏர்லியா வர பாத்துருங்க. ஒரு 8 மணிக்கு முன்னாடியே வந்து நீங்க வந்து ஏர்பின் பென்ஸ் வந்து ஏற ஆரம்பிச்சிருங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து ரொம்பவே கூலிங்கா இருக்கும். நீங்க வந்து ஒரு 10 போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹாட்டாக ஆரம்பிச்சிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஏர்லி மார்னிங்கே நீங்கள் வந்து ஏறினீங்கன்னா அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை வந்து நீங்கள் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். கிட்டத்தட்ட வந்து 70 ஹேர்பின் பெண்டில் வந்து 35வது ஹேர்பின் பெண்டில் வந்து உங்களுக்கு சைட் சீயிங் வியூக்கு வந்து ஒரு சூப்பரான பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அந்த சைட் சீயிங் பிளேஸ் எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. போய்கிட்டே இருக்கையில் பார்த்தீங்கன்னா அந்த சைட் சீயிங் அந்த இடம் வந்து வந்துருச்சு. இது வந்து 35வது பெண்டில் வந்து வரும். நாங்கள் வந்து ஒரு 2 வண்டியில் வந்திருந்தோம்ல, நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வண்டியில் வரவங்க வந்து வந்துட்டோம். இன்னொரு வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கவங்க வந்து மெதுவாக தான் ஏறிக்கிட்டு இருந்தாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு. அதனால் மெதுவாக ஏறி வந்துக்கிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழகான காட்சிகளை உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுவும் மார்னிங் டயத்தில் நீங்கள் ஏறலையில் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. லேட்டாக வெயில் அடிக்கிறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து கிளைமேட் என்ஜாய் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஏர்லியாவே வந்து வந்துருங்க. கொல்லிமலையில் பார்த்தீங்கன்னா என்ன ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபால்ஸ் ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நம்மருவி, மாசிலா அருவி, ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி, இது மூணுமே ரொம்பவே ஃபேமஸ்ஸு. இதில் ரொம்பவே முக்கியமான அருவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கை நீர் அருவி தான் சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து கடைசியாக குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நம்மருவிக்கு வந்து போயிட்டோம். நம்மருவியில் வந்து ஒரு ஆளுக்கு என்ட்ரன்ஸ்க்கு வந்து 10 ரூபா வந்து கேட்குறாங்க. 4 பேர் 40 ரூபா ஆச்சு. நம்மருவியில் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து வரல, ஓரளவுக்கு தான் வந்துச்சு. அதனால் அங்கே லைட்டாக வந்து ஒரு குளியலை போட்டுட்டு குளித்து முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு இடத்துல போயிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து திருப்பியும் பார்த்தீங்கன்னா அடுத்த அருவியான மாசிலா அருவிக்கு வந்து நம்ம நோக்கி பயணத்தை வந்து தொடங்கிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 8K அம்மன் கோயிலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் வந்து வரும் மாசிலா அருவி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே 8K அம்மன் கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தான் நம்ம அருவி வந்து 1 கிலோமீட்டர்லேயே இருக்குங்க. நம்ம மாசிலா அருவிக்கு வந்து டிக்கெட் வந்து எவ்வளோ கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா வந்து கேட்டிருந்தாங்க ஒரு ஆளுக்கு 20 ரூபா கொடுத்துட்டு நம்ம வந்து என்ட்ரன்ஸை கட்டு உள்ளே வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பொருட்கள் வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு பார்க் மாதிரி வந்து ஏற்படுத்தியிருந்தாங்க. அதுவும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் க்ரௌடு வந்து அதிகமாக தான் இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சண்டே வந்து வந்துட்டோம். சண்டேனாலே உங்களுக்கு தெரியும் வீக்கெண்ட்ஸு ரொம்பவே கூட்டமாக தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து வீக் டேஸ் வந்து போக பாருங்கள். மாசிலா அருவியிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்து வாட்ரு வந்து இல்லைங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வேறு இடத்துல எங்கேயாவது குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணது தான். ஒரு இடத்துல வந்து தண்ணி வந்து ஒரு மாதிரி ஸ்டாக்னெட்டாக நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அங்கே நம்ம வந்து குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். குளித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்து வந்து ஆகாய கங்கை ஃபால்ஸுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு ஆகாய கங்கைக்கு நம்ம வந்து கிளம்பிட்டோம். அங்கே வந்து டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா வாங்குகிறாங்க, சின்ன பசங்கன்னா 20 ரூபா வாங்குகிறாங்க. இதில் ஒரு ஹைலைட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கங்கை ஆகாய கங்கைக்கு நம்ம போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1196 படிக்கட்டு வந்து கீழே இறங்கி போகணும். கீழே இறங்கி போகிறது கூட ஈஸிங்க, நம்ம குளித்து முடித்ததுக்கப்புறம் அதில் மேலே ஏறி வர்றது தாங்க இருக்கிறதுலே ரொம்பவே கஷ்டமான விஷயம். நாங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஆளுக்கு ஒரு பேக் எடுத்துக்கிட்டு நாங்கள் மெதுவாக வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத. ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான ஃபால்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்புள்ளே. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சம்மர் ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கொல்லி ஹில்ஸ்க்கு வந்து கிளம்பி வாங்க. அதுவும் முக்கியமாக இந்த ஆகாய கங்கை ஃபால்ஸில் வந்து நீங்கள் குளிச்சுட்டு போங்க.
அங்கே ஏன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு இந்த ஆகாய கங்கைக்கு வரல அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் வந்து இறங்கிட்டு ஏறிட்டாவே உங்கள் பாடி ஃபுல்லாக வந்து டயர்டாயிரும். அதனால தான் நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு மார்னிங்கே அந்த ரெண்டு ஃபால்ஸ்லேயும் நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு 12 மணி போல் வந்து இந்த ஃபால்ஸுக்கு வந்து நீங்கள் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நீங்கள் வந்து குளித்து ஆட்டம் போட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஃபால்ஸு. எவ்வளோ ஹைட்லேருந்து வாட்டர் வந்து கொட்டுது அப்படிங்கிறத பாருங்கள். நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே போய் பார்த்தோன்னே ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுவும் அந்த ஃபால்ஸு கீழே எத்தனை பேர் குளிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன். ரொம்பவே ஒரு வாட்டரும் அதோட சரியாக கூலிங்காக இருந்துச்சுங்க. வாட்ரு செம்ம ஹைட்லேருந்து விழுகிறதுனால நம்ம முதுகுல வந்து விழுகையில் சட்டை சட்டை சட்டன்னு விழுகுது. முதுவெல்லாம் சரி வழியாக எடுத்துக்குதுங்க. அதோட பாறை கொஞ்சம் வலுக்குது. அதனால் போகிறவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சேஃப்டியாக வந்து போங்க, உட்காந்து உட்காந்து போங்க, ஒரே அடியாக நீங்கள் வந்து பாறையில் நடந்து போவேன் அந்த மாதிரியெல்லாம் நினச்சிடாதீங்க. நாங்கள் போகையிலே ஒரு ஆளுக்கு வந்து தலையில் சரியான அடியாக அடிச்சிருக்காங்க, அடி வாங்கிட்டார். அதுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உட்காந்து போக பாருங்கள். ஃபால்ஸில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாட்டரோட கூலிங் கிளைமேட்டுக்கும் அந்த வாட்டரோட சில்னஸ்க்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஆகாய கங்கை நீர்லேருந்து வெளியில் வந்துட்டோம். வெளில வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொல்லிமலையில் இந்த ஃபேமஸ் வந்து என்னென்னா ஸ்பைசஸ்லாம் ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு நம்ம அங்கேருந்து மெதுவாக வந்து கிளம்பிட்டோங்க. நீங்கள் ஒரு 5 o'clock போல் நம்ம கீழே இறங்க ஆரம்பித்தோம். அப்போயும் வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பனியும் அந்த வெயில் வந்து உள்ளே ரேஸ் வர்றது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் உங்களோட சம்மர் ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 நாள் ஸ்டே கூட நீங்கள் வந்து பிளான் பண்ணி போகலாம் இந்த கொல்லிமலைக்கு. அவ்வளவு சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த ஆர்விஆர் ரெசார்ட் அப்படின்னு ஒரு ரெசார்ட் இருக்கும். அங்கே வந்து ஏகப்பட்ட கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் போய் ஆர்விஆர் ரெசார்ட்டில் வந்து ஸ்டே பண்ணிட்டு அந்த ஃபால்ஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து போய் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சாண்டிஸ் திங்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி பல வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே டியூன்ட்.